ஸ்பெஷலான டேல வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது விலாக் வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, பிசிஓடி பற்றி சொல்லுங்கள், அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். இது வந்து என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க்லேருந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஜிஞ்சர், அதுக்கப்புறம் சினமன் வாட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஒரு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட டயட்டில். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர், ஜிஞ்சரும் சினமனும் போட்டு. ஸோ அது வெயிட் லாஸில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் அதை எடுத்துக்கிறது. இப்போ காலையில் வந்து ருட்டீன் வேலை எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. அந்த ஸ்பெஷலான டேக்கு வந்து நான் ரெடியாக போகிறேன். ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அதுக்கு வந்து ஃபேஸை ஃபஸ்ட்டு நான் கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர். இதை வச்சு தான் இப்போ வந்து நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறேன். இது ரீசன்ட் டேஸாக லாவண்யா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா, அவளுக்கு வந்து ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது. இது யூஸ் பண்ண நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா, சரி நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்காது, ஆனால் ஃபேஸில் வந்து கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி புளியாக டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், கொஞ்சம் பிளாக் கலரில். சரி இது யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து சூட்டபிளாக இருக்கும், நமக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால். நல்லா சாஃப்டாக இருக்குது, எடுத்து அப்படியே அப்ளை பண்ணும்போது. இந்த கிளென்சர் வந்து நீங்கள் டெய்லி பேஸஸில் தாராளமாக எடுத்துக்கலாம். எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வரோம், பொல்யூஷனில் போயிட்டு வரோம் அப்படிங்கிற போது ஃபேஸ் வந்து நமக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நல்லா வந்து நமக்கு அந்த பிரைட்னஸ் கொடுக்கும். இது ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்திருக்கேன். நார்மலாகவே நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேட்ச் பேட்சியாக இருக்காது, ஈவனாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். மேக்கப் வந்து நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறோம் டக்குன்னு அப்படிங்கிற போது நம்ம இதை தாராளமாக எடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நமக்கு ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீரம் வந்து நான் இப்போது ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு என்னோடய ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு மேக்கப் போட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால் ஸ்பெஷலான சிம்பிளான ஒரு மேக்கப். சாரி கட்டி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, அதனால் இன்றைக்கி சாரி கட்டியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து நான் மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் டே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இது வந்து 9th இயர்க்குள்ளே நாங்கள் என்டர் ஆகிறோம். ரொம்ப ஒரு ஹாப்பியான டே. இன்றைக்கி என்னென்ன பிளான் அப்படின்லாம் வந்து எனக்கு இன்னும் தெரியல. கோயிலுக்கு போகிறோமா இல்லை வேறு எங்கேயாவது போகிறோமா அப்படின்லாம், ஏன்னா தக்ஷு வச்சு தான் பிளான் பண்ணணும். ஏன்னா அவனோட தூங்குகிற டைம், சாப்பிட்ற டைம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம எங்கேயாவது வெளியே போக முடியும். கண்டிப்பாக வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சாயந்தரமாக போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு கூட நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்வீட் அப்படிங்கிறதுலாம் நான் இன்னும் டிசைட் பண்ணல. கேரட் அல்வாவோ இல்லை கேசரியோ ஏதாவது. மித்தும்க்கு வந்து காஜு கட்லினா ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு. நான் வந்து பண்ணும்போது பார்த்தேன் சில்வர் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் வாங்கணும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லாமலும் பண்ணலாம். அதுக்கு வந்து முந்திரி பருப்பு வாங்கிட்டு வரணும். வீட்டில் இருக்கிறது வந்து கேசரிக்கு ரவை இருக்கு, அதுக்கப்புறம் கேரட்டும் இருக்கு. கேரட் அல்வா வந்து நமக்கு பண்றது ரொம்ப ஈஸி, பார்க்கலாம். இந்த ஸ்பெஷலான டேல வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்கிள் தான். ஸோ இந்த பேங்கிள் வந்து இப்ப அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது வந்து எங்க அம்மா போட்டது கல்யாணத்துக்கு. ஸோ இது வந்து அவங்க வாங்கி கொடுத்தது. ரொம்ப நாள் ஆசை, எனக்கு வந்து பேங்கிள் தான் ரொம்ப பிடிக்கும்.
தோடு மோதிரம் அதெல்லாம் வந்து நான் இப்படியாவது மிஸ் பண்ணிடுவேன். நான் எப்பயுமே ரொம்ப கோல்டு அதிகார் பண்ண மாட்டேன், மோதிரமும் நான் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா எங்கேயாவது கழட்டி வச்சிருவேன். அதனால எனக்கு அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஸ்டெட்ஸும் வந்து நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஏதாவது நம்ம சும்மா அந்த ஆர்டிஃபிஷியலாக போடுறதுலாம் இருக்கும், வெள்ளி அந்த மாதிரி வாங்கிப்பேன். ஆனால் தோடு வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. என்கிட்ட வந்து ஒரு மூணு தோடு தான் வச்சுருப்பேன், அதுதான் மாற்றி மாற்றி போட்டுப்பேன். இது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது நான் காலேஜ் படிக்கும்போது. இதுவும் வந்து அம்மா கல்யாணத்துக்கு போட்டது, இப்போ புதுசாக அப்பா வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த பேங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா டிசைனில் இருக்கும், உங்களுக்கு அந்த மணிமணியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டு வளையலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா காத்திரமாக இருக்கும், ஏன்னா மெல்லிசாக வாங்கினோம் அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டால் கூட தெரியாது. நடுவில் கண்ணாடி வளையல் போட்டுட்டு இது பார்டர் வளையலாக கூட நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. அவருக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து கொடுத்துட்டேன், அது வந்து கொடுத்து ஒரு 10 days ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து நம்ம புக் பண்ணி கொடுக்கணும், அது வந்து இமீடியட்டா வராது. அது என்ன சர்ப்ரைஸான கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 month கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா இப்ப நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் தான், அது அவருக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. அது வந்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கும் அது பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் இல்லையா. அதனால இப்ப அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இனிமேதான் வந்து நான் சுவாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு அந்த வேலையெல்லாம் இருக்கு. இன்னும் ஸ்வீட்டும் இனிமே தான் பண்ண போறேன். வா தட்சு வா, சரி வாங்க அப்படியே போலாமா. எங்களோட வெட்டிங் டே வந்து January 18th அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. இந்த வ்ளாக் வந்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேட்டை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ வந்து க்ளோஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்னும் தாண்டி ஒரு ரிலேஷன் மாதிரி எனக்கு அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி வந்து தைப்பூசம் வேறு, ரொம்ப விசேஷமான நாள், முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் வந்து சுவாமிக்கெல்லாம் அழகாக பூ வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் நான் பிரசாதம் பண்ணவே ஆரம்பித்தேன். தக்ஷு வந்து பயங்கரமாக உள்ள சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான், என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. கேரட் அல்வா கிடையாது, அப்புறம் கேசரியும் கிடையாது, நேந்திரம் பழம் இருக்குது, நேந்திரம் பழம்ல அல்வா செய்யலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அது இருக்குல்ல அதில் பண்ணு அப்படின்ட்டு. நம்ம வந்து அல்வா கோதுமை மாவில் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பாம்பே அல்வா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் நேந்திரம் பழம் அல்வா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நேந்திர பழத்தில் வந்து சிப்ஸ் பண்ணலாம், கட்லெட் கூட நீங்கள் பண்ணலாம். நான் அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 3 நேந்திரப்பழம் வச்சுருக்கேன், அதில் 2 போதும் நமக்கு வந்து கொஞ்சமாக வரும். எதுவுமே வந்து நிறையா சாப்பிட்டா திகட்டிடும், கொஞ்சமாக சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வந்து 2 பழத்தை நல்லா கட் பண்ணி இப்போ நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நேந்திரம் பழம் அப்படின்னாலே நமக்கு கேரளா தான் ஞாபகம் வரும், ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய சாப்பிடுவாங்க அந்த மக்கள் தான். நேந்திரம் பழத்திலே புட்டு பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே வந்து பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க, நிறைய வெரைட்டியாக பண்ணுவாங்க நேந்திரம் பழம் வச்சு. நான் இன்றைக்கி வந்து இதில் அல்வா ட்ரை பண்ண போகிறேன். 2 பழம் அதே மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நேச்சுரலாகவே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக வானலியில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்புக்கு பதிலாக நான் இன்றைக்கி பாதாம் போடுறேன், ஏன்னா இன்றைக்கி முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் பாதாம் சேர்க்குறேன். நீங்கள் முந்திரி பருப்பு, திராட்சை, எல்லா நட்ஸுமே கூட போட்டு பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த பாதாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயிலேயே அரைச்ச நேந்திர பழத்தை அப்படியே போட்டுடுறேன். ஸோ இது வந்து நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், பழம் வேறு இல்லையா, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் வந்து டக்குன்னு மாறிடும், அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கோதுமை மாவில் செய்வோம், கோதுமை மாவில் அந்த சம்பா கோதுமையில் பால் எடுத்து செய்வோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா நெய் விட்டு விட்டு கலக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கும். நாட்டு சக்கரை வந்து நான் ஒரு 4 tablespoons கிட்ட போட்டுக்கிறேன் 2 பழத்துக்கு, அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நாட்டு சக்கரையும் உங்களுக்கு கலர் கொடுக்கும், நேந்திரம் பழம் வந்து நமக்கு ஹீட் பண்ண கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதில் வேறு எதுவும் ஃபுட் கலர்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஸோ நேச்சுரலாக அது வர கலர் தான். நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன்.
ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அப்படியே திரண்டு ஒன்று போல வரும். இந்த மாதிரி கலர் விட்டுகிட்டே இருக்கும்போது கடைசி ஸ்டேஜ் உங்களுக்கு அப்படியே நல்லா வந்துடும் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆச்சு எனக்கு இது பண்ணுறதுக்கு. அப்படியே நமக்கு திரண்டுட்டு வந்துருச்சு, அந்த அல்வா பதம் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் வந்து நீங்கள் நெய் சேர்த்து கலரி விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு தான் நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் அந்த பாதாம் பருப்பை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே நெய்யில் வந்து இதை வறுத்து வச்சேன் இல்லையா, அதுதான். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு நேந்திரம் பழம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கே டெம்ப்டிங்காக இருந்தது. ஏன்னா சர்வ் பண்ணும்போது ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு தான் நான் முதல்ல கொடுக்க போகிறேன். ஏன்னா இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் அவங்க சாப்பிட்டு பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. இதில் வந்து எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப சுகர் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு பண்ணதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ அவங்கள்ட்ட கூப்பிட்டு கொடுக்கலாம். அவங்க வந்து ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த அல்வா டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாரோ அப்படின்ட்டு வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னாங்க. ஸோ அது வந்து நாங்கள் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் எப்பயுமே வந்து குலாப் ஜாமுன் இல்லை கேசரி அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா டக்குன்னு இது தோணுச்சு எனக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்கும் எப்படி வரும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ஒரு ஒரு வெட்டிங் டேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பெருசாக வந்து நான் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன், அவங்க தான் கொடுப்பாங்க எப்பயுமே. ஆனால் இந்த வருஷம் வந்து நான் ஸ்பெஷலான கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் எனக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ஸோ போகிற வழியில் வந்து கொஞ்சம் எங்கள் மாமியாருக்கு ஸ்வீட்ஸு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும். மித்துன் ஏதோ கேட்டுட்ருந்தான் மாஸ்க் எதுவும் வேணும்ப்பா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அவங்க வாங்க போயிருந்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் போய் நல்லா ஷூட் பண்ண முடியல. எங்கள் மாமியார் மாமனார் வந்து குழந்தைங்கள பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால அவங்களால இங்கே வர முடியல. ஸோ எங்களாலேயும் அங்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனாலேயே அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களோட அரைவலுக்காக. அங்கே போயிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். ஷூட் பண்ணுற மைண்டே இல்லை எனக்கு, ஏன்னா அவங்களோட பேசிட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு அப்படியே இருந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு போனோம், கோயிலுக்கு போனோம். நிறைய விஷயங்கள் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ப்ளாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.